ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தையே தன்னுடைய உருவமாகவும் வடிவமாகவும் கொண்டிருப்பவர் விநாயகப் பெருமாள். விநாயகர் என்றால் தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். சதுர்த்தி என்பது ஒரு திதி. விநாயகரை வழிபட இந்த திதி உகந்தது. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறையிலும் தேய்ப்பிறையிலும் வருகிற நாலாவது நாள் சதுர்த்தி ஆகும். ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறையில் நான்காம் நாளன்று வரும் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். இது விநாயகர் அவதரித்த தினமாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நான்காவது நாள் விநாயகர் சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. விநாயகர் உருவம் சொல்லும் செய்தி என்று பார்த்தால், அவருடைய சிறிய கண்கள் நமக்கு எதையும் கூர்மையாக கவனிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது. அதேபோல் விநாயகரின் பெரிய தலை நிறைய சிந்திக்க வேண்டும், நல்லவற்றையே சிந்தனை செய்ய வேண்டும் என்றும் உணர்த்துகிறது. அவருடைய பெரிய காதுகள் எதை குறிக்கின்றது என்றால், ஆன்றோர்கள் சொல்லும் நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்க வேண்டும். தும்பிக்கைக்கு அடியில் மறைந்திருக்கும் அவருடைய வாய் குறைவாக பேச வலியுறுத்துகிறது. இதேபோல் அவருடைய உருவங்கள் நமக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கின்றது. புகழ்பெற்ற விநாயகர் கோவில்கள் தமிழ்நாட்டில் என்று பார்த்தால், உச்சிப்பிள்ளையார் கோவில் திருச்சியிலுள்ள மலைக்கோட்டை 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மலையின் உச்சியில் அமைந்த காரணத்தால் இங்குள்ள விநாயகர் உச்சிப்பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் பணி பல்லவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டு 7ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர்களால் முடிக்கப்பட்டுள்ளது. தரைமட்டத்திலிருந்து 273 அடி உயரத்தில் அமைந்த இந்த கோவிலை அடைய 437 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இதேபோல் புதுச்சேரியில் 1666ஆம் ஆண்டிலேயே மணக்குள விநாயகர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதியின் முன்பு எங்கும் மணல் பறந்து கிடந்ததோடு அருகே ஒரு குளமும் இருந்ததால் இது மணக்குள விநாயகர் என்று பெயர் பெற்றது. விநாயகர் சிலையை நீரில் கரைப்பது ஏன்? அதாவது ஆடிப்பெருக்கில் வெள்ளம் ஏற்படும், அப்போது ஆற்றில் உள்ள மணலை வெள்ளப்பெருக்கு அரித்து சென்றுவிடும். இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும். மணல் அடித்து செல்லாமல் இருப்பதற்கு களிமண்ணை கரைத்தால் அது கரைந்து ஆற்று நீரை வெளியேற விடாமலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தியும் தரும் என்று முன்னோர்கள் கணித்தனர். அதனால்தான் விநாயகர் சிலை வைத்து அதை கரைக்கும் பழக்கம் வந்துள்ளது. ஈரமான களிமண்ணை கரைத்தால் பலன் கிடைக்காது என்பதால் தான் அதை 3 நாட்கள் வைத்து அது இறுகி போனதும் அதை கொண்டு போய் ஆறுகளில் கரைக்கின்றனர்.